தாராபலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். தாரை உபயோகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடுகள். இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக, அதே சமயத்தில் கண்ரிஷிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடும் துர்கையோட வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த வழிபாடு கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அதிலிருந்து மீண்டு வரதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகர் வழிபாடும் குபேரர் வழிபாடும் பண்ணுங்கள். இந்த இரண்டு வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தடையில்லாத பண வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடிக்கடி நம்ம நினச்ச மாதிரி வரல, ஒரு பிரேக்கோடு தான் பணம் வருது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா, அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான வழிபாடுகள் இந்த இரண்டு கடவுளை பண்ணிக்கிட்டே இருங்க. இதை வந்து ஃபோனில் வால்பேப்பராக வச்சு அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு விளக்கேற்றி வழிபாடாக பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து பண்ணும்போது பண முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் நடக்கும். அடுத்து பூர்வஜென்ம கர்மாவிலிருந்து விடுபடக்கூடியது ஷேமதாரை. இந்த ஷேமதாரை வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்கு, ஏதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்மாக்கள் நம்மளை பின்தொடருது அப்படின்ற பட்சத்தில் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கடவுள் இந்த கடவுள் தான். அதாவது வராக வழிபாடு, அதுக்கப்புறமா ரங்கநாதர் வழிபாடு. இந்த வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு பிரச்சனைகள் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். சாதக தாரை, அதாவது எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாற்றத்துக்குண்டான தன்மை இந்த தாரை வழிபாட்டுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு. அந்த கடவுள் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் இருக்க ஆண்டாள். ஆண்டாளோட வழிபாடும் ஹனுமனுடைய வழிபாடும் தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகள் வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எப்பயுமே சாதகதாரை வழிபாடுகள் பண்ணால் மட்டுமே போதுமானது, எல்லா சூழ்நிலையுமே நமக்கு சாதகமாக மாறத்துக்குண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும். இந்த கடவுள்களையும் அடிக்கடி பார்க்குற மாதிரியாக நீங்கள் வந்து வீட்டில் படமாக மாட்டி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபோன்லேயும் வந்து லாக் ஸ்க்ரீனாவோ வால்பேப்பராக வச்சு கண்ணில் படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க. கோவிலுக்கு போனீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரெண்டு விளக்கு ஏற்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்கள் நம்மளை தொடர்ந்து வரதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து மித்திரதாரை மற்றும் பரமமித்திரதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடும் ராகவேந்திரர் வழிபாடும். இந்த வழிபாடுகள் தொடர்ந்து நீங்கள் பண்ணும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா துவண்டு விழுற சமயத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் லைனாக இருந்து நமக்கு ஒரு ஹெல்ப் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான மாரல் சப்போர்ட்டு இந்த கடவுள்கள் கண்டிப்பான முறையில் நமக்கு வகுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கடவுள் வழிபாடை தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கிறத ரொம்ப கண்கூடாக பார்க்கலாம். தாரை உபயோகம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு உபயோகம். இந்த கடவுள் வழிபாடுகள் எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நம்ம அழகாக வெளியே கொண்டு வரத்துக்கு வழிவகைகள் நடக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் விசாக நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.